அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் உரைநடை எவ்வாறு வளர்ந்தது என்று பார்த்தால், வடமொழி சார்போடு இலக்கணம் எழுதியதோடு இவற்றில் உரையும் எழுதியவர்கள் மூன்று பேர். அதில் இலக்கண விளக்கம் எழுதிய வைத்தியநாத தேசிகர், இலக்கண கொத்து எழுதிய சாமிநாத தேசிகர், பிரயோக விளக்கம் எழுதிய சுப்பிரமணிய தேசிகர் போன்றோர். உவி சாமிநாத ஐயர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாத அவர்கள் பல தமிழ் இலக்கியங்களை திரட்டி சிறந்த முறையில் பதிப்பித்தார். இவர் நினைவு மஞ்சரி, கண்டதும் கேட்டதும் போன்ற உரைநடை நூல்களையும் இயற்றியுள்ளார். அடுத்து மறைமலை அடிகள் ஐயா அவர்களை பார்த்தால், தனி தமிழ் உரைநடையை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள். தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக வேதாச்சலம் என்ற தம் இயற்பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். மேலைநாட்டு திறனாய்வு முறையை தமிழில் புகுத்தியுள்ளார். முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை போன்ற ஆராய்ச்சி நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். தமிழ் தென்றல் என போற்றப்படுவர் திருவிக்கா. இவர் கணித வாழ்க்கையும் காந்தி அடிகளும், பெண்ணின் பெருமை போன்ற இனிய எளிய உரை நூல்களை எழுதியுள்ளார். மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியவர் வாசுபா மாணிக்கனார். வள்ளுவம், தமிழ் காதல், இலக்கிய விளக்கம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றிய திரு ராஜாஜி அவர்கள் வியாசர் விருது, சக்கரவர்த்தி திருமகன், திருமந்திர விளக்கம் போன்ற உரை நூல்களை எழுதியுள்ளார். மொழி நூல் அறிஞரான தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பன்மொழி புலமை பெற்றவர். காணல் வரி, குலசேகரர், குடிமக்கள் காப்பியம் போன்ற உரைநடை நூல்களையும் தந்துள்ளார். இருபதாம் நூற்றாண்டின் உரைநடை வேந்தராக உழைப்பவர் ஆறுமுகனாவர். இலக்கண பிழைகளற்ற எளிய இனிய தெளிந்த நடையை தோற்றுவித்ததால் இவரை தமிழ் காவலர் என்றும் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் கூறுவர். இன்றைய உரையாசிரியர்கள் தா பாண்டியன், கவா ஜெகநாதன், பொன்னிலன் போன்றோர் உரைநடையின் வளர்ச்சிக்கு துணை நின்றவர்கள். ஆசா ஞான சம்பந்தம், இலக்கியக்கலை, இராவணையின் ஆட்சியும் வீழ்ச்சியும் போன்ற நூல்களையும், பெரிய புராண ஆராய்ச்சி என்ற நூலையும் இயற்றியுள்ளார். சுந்தர ராமசாமியின் உரைநடையும் ஜெயகாந்தனின் தொகுப்பு நூல்களாக வெளிவந்துள்ளன. இந்நூல்கள் மட்டுமல்லாது பயண இலக்கியங்கள், வாழ்க்கை வரலாற்று இலக்கியங்கள், கட்டுரைகள், சிறுவர் இலக்கியங்கள் போன்ற துறைகளில் சிற்பி தமிழ்வாணன், சிவசங்கரி, நாஞ்சில் நாடன் போன்றோர் முத்திரை பதித்து உரைநடையின் வளர்ச்சிக்கு துணை நின்றனர். இதுவரை நாம் உரைநடையின் தோற்றம், வளர்ச்சி, உரைநடை என்றால் என்ன, 18, 19, 20 நூற்றாண்டில் உரைநடை எவ்வாறு வளர்ந்தது, ஐரோப்பிய காலத்தில் உரைநடை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, மணி பிரபல நடை என்றால் என்ன, தற்கால உரையாசிரியர்கள் யார், இது போன்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.